நமது ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்போது இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த விஷயங்களில் வந்து ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும், ப்ளஸ் வந்து அது டக்குன்னு வசமாகாது. வசமாகாதுன்னா அது வந்து ஒரு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு வசீகரத்தன்மை இருக்கணும், வசியம் இருக்கணும். வசியம் என்பது அன்புன்னு அர்த்தம், சரிங்களா? தமிழில் அதுதான் உண்மை, சரிங்களா? அப்போ இப்போ எக்ஸாம்பிள், நமக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவை. பணம் தேவைன்னா பணம் இருக்கிறவங்கள்ட்டலாம் பணம் வந்துருமா? வராது. நினைக்கிறவங்க எல்லாத்தையும் வந்துருமா? வராது. அப்போ பணத்துக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தனவசியமாகும், சரிங்களா? அப்போ ஒரு இதுலேயே இருக்கும், ஒரு ஏதோ ஒரு தொழிலில் இருக்கும், ஒரு தொழில் நிறுவனம் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், பிராண்டட் ஷோரூமாக இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் ஜனங்களே வராது. ஆனால் சில கடை பார்த்திங்கன்னா சின்னூண்டு கடையாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கூட்டம் முக்கியம். காரணம் என்ன? அந்த இடத்துல ஜனவசியமாகுதுன்றது உண்மை. ஜனவசியமாகுது அப்படின்னா அது ஜனங்கள் அந்த ஒரு அன்போடு அந்த விஷயங்கள் வரும்பொழுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே வேணுமா அப்படின்னா, அந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்போ எந்த ஒரு வேலைகள் செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருந்தால் முதல்ல நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகமான ஜனனகால ஜாதகத்தை கொண்டு போய் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம், இல்லை கற்ற ஜோதிடரிடம், உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுண்டு. ஏன்னா ஒரு தசாபுத்தி அந்தரங்கள் கண்டிப்பாக உண்மை. அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து அதில் உள்ள வழிபாடுகளையும் பார்த்துட்டு அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லி கொடுக்குற தாந்திரிக ரீதியான வழிபாடும் அதில் சில மந்திரங்களும் நான் சொல்லி கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது இப்போ நான் சொல்லித்தரதெல்லாம் உயர்நிலை விஷயங்கள், இது உங்களுக்கே தெரியும். அப்படிங்கும் போது அதை நீங்கள் மனசார தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்போ ஆரம்பிக்கணும்? அமாவாசை, பௌர்ணமி, தேய்பறை அஷ்டமி, வளர்ப்பறை அஷ்டமி, அப்படி இல்லைன்னா பஞ்சமி திதி, இதில் நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த பூஜையை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த காலையில் எழுந்திரிச்சு உங்கள் அதுக்கு முதல் நாளே, இப்போ நீங்கள் அமாவாசையில் பண்ணுறீங்கன்னா முதல் நாளே வீடெல்லாம் கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த பூஜைகளுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டு நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு 48 நாள் இந்த பூஜை செய்யணும். இந்த 48 நாள் செய்யும்போது ஒரு லேடிஸாக இருக்கிறவங்க அந்த 30 டேஸில் வரும்பொழுது கவலைப்படாதீங்க. அந்த ஒரு 5 நாள் பிரேக் ஆனால் அந்த 5 நாளை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பூஜைகள் செய்யும் பொழுது நீங்கள் முதல்ல செஞ்சுக்க வேண்டியது, இது செய்ய இந்த விஷயம் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது முதல்ல உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதி உத்தம பலனை கொடுக்கும். இந்த அதி உத்தம பலனை கொடுக்கணுன்னா அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வர்றதும், முடிஞ்சதுன்னா அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு கொண்டு வர்றதும், வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறதும், அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறதும், அதே போல் ஒரு இது எடுத்துக்கணும். மணிமாலை, மணிமாலைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா ருத்ராட்சம், பஞ்சமுக ருத்ராட்சமும், அஞ்சு முகம் 5 ஃபேஸ் ருத்ராட்சம், அதை நீங்கள் ஒன்றா எடுத்து வச்சுக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமரை மணிமாலை இதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது அது விண்ணப்படாமல் இருக்கணும். விண்ணப்படாமல் இருக்கணும்னா உடையாமல் இருக்கிறதா வாங்கிக்கோங்க, நல்ல விஷயமாக வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த பொருள் தேவை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம். வாங்கிட்டீங்கன்னா அது நம்ம கொடுப்போம், அதுக்கு சிறிய கட்டணங்கள் நம்ம வாங்கிட்டு பண்ணுறோம். இப்போ இதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது ஒரு அஞ்சனம் உருவாக்குங்க. அந்த அஞ்சனம் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் வந்து தர்பை புல் தேவைப்படுங்க. இந்த தர்பை புல்லை எரித்து, இதை நீங்கள் அமாவாசையில் முதல்ல தர்பை புல்லை எரிக்கணும். தர்பை புல்லை எரித்து இதை நம்ம தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும், அந்த தர்பை புல்லை நல்லா எரிக்கணும். எரிச்சிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது என்ன செஞ்சுக்கோங்கன்னா, கொஞ்சோண்டு அரகஜாவை சேர்த்துக்கோங்க. அரகஜான்றது கடையில் கிடைக்கும், அதை நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ நீங்கள் மனசார நீங்கள் சொல்லிட்டே இருக்க வேண்டிய மந்திரம் ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே வரணும். சொல்லிகிட்டே தான் அதை எரிக்கணும். எரித்து முடிச்சுட்டு நெய் எடுத்துக்கோங்க, பசு நெய் எடுத்துக்கோங்க. அந்த பசு நெய்யை அதில் விட்டுட்டு அதை நீங்கள் நல்லா ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நல்லா குழச்சிட்டே இருந்தீங்கன்னா, இந்த விரலால் மோதிர விரலால் நல்லா குழச்சிட்டே இருக்கணும். இந்த குழச்ச விஷயத்தை எடுத்து இதை அஞ்சனமாக பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அஞ்சனம் வேணும் அப்படின்னு சொன்னாலும் எங்கள் கிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் நீங்கள் உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொன்னீங்கன்னா தான் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம், சரிங்களா? விருப்பமாக இருக்கிறவங்க வாங்கிக்கலாம், போஸ்டல் சார்ஜஸ் வாங்குவோம், இதுக்குள்ளே சார்ஜஸ்ஸும் நம்ம வாங்குகிறோம். இந்த அஞ்சனத்தை நீங்களே செஞ்சு அதில் நீங்கள் முடிஞ்சால் ஜவ்வாதும் கலந்துட்டு, நல்ல ஜவ்வாதாக கலந்துட்டு அதை நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய நெத்தி புருவ மத்தியில் வச்சுட்டு, இந்த இடத்துல வச்சுட்டு இதை நீங்கள் வச்சுக்க வேண்டியது, இது இந்த பூஜைக்கு தேவையான விஷயம். இதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது அந்த ருத்ராட்ச மாலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ருத்ராட்ச மாலையோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாமரை மணி மாலை, இந்த தாமர மணி மாலையை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தாமர மணி மாலையை எடுத்துகிட்டு இந்த விரலில் வச்சுக்கோங்க, நடுவிரலில் வச்சுக்கோங்க. இந்த நடுவிரலில் வச்சுட்டு முதல்ல நீங்கள் நினச்சிக்க வேண்டியது
செய்து விநாயகரை நினச்சிக்கணும். விநாயகருக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மந்திரம் ஓம் வக்ரதுண்டாயகும் சுவஹா, ஓம் வக்ரதுண்டாயகும் சுவஹான்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ஒரு 108 தடவை நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வ வழிபாடை ஒரு 16 தடவை பண்ணுங்கள். அதுக்கு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரீகா பராக்குன்னு சொல்லுங்கள். பத்ரகாளி தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் ஓம் பத்ரகாளி தேவிகாய சரீகா பராக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் நம வசிய, ஓம் நம வசிய, ஓம் நம வசிய அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா, இது இல்லாமல் ஓம் நயம வசி, ஓம் நயம வசி, ஓம் நயம வசி இந்த மந்திரத்தை டெய்லி விடாமல் 108 முறை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது, இல்லை டைம் இருக்கிறவங்க 108 முறையும் இந்த ஜபத்தை நீங்கள் செய்துட்டே வரும்பொழுது எல்லா விதமான வசிய சக்திகளும் உங்களுக்குள்ளே கிடைக்கும் அன்பர்களே. இப்போ இது எதுக்காக இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொல்கிறோம் அப்படின்னா, இதை நீங்கள் சேர்ந்து சொல்லும் பொழுது இதை நீங்கள் 108 தடவை சேர்ந்து சேர்ந்தும் நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓம் நம வாசியே இல்லை ஓம் நம வசி இதை மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டே ஒரு பண்ணிகிட்டே வரும்பொழுது இதை 108 தடவை சொல்லலாம். நல்ல டைம் இருக்கிறவங்க 108 கூட சொல்லலாம், அது உங்கள் டைம் ஃபேக்டரை பொறுத்து. ஆனால் நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் அதை சொல்லிகிட்டே வர 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 ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வசீகரத்தன்மை வரும். வசீகரத்தன்மைனா இதில் வந்து அது ஒரு கலர்லேயோ அதே மாதிரி உங்களுக்கு இதுலேயோ கிடையாதுங்க வசீகரம் என்பது. அது வந்து ஒரு வகையான ஒரு சக்தி வர்றதை நீங்கள் உணர முடியும். இந்த உணரும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா, இப்போ ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கிறீங்க, அதே மாதிரி இந்த வழிபாடையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இந்த மந்திர ரீதியாக பண்ணிட்டு வரீங்க. இதில் இன்னொன்று அடிஷ்னலாக உங்களுக்கு சொல்லித்தரங்க, இதை யந்திர ரீதியாகவும் பண்ண முடியும். அந்த யந்திர ரீதியாக பண்ணும்பொழுது காரியத்தகடுன்னு கிடைக்கும் கடையில். இந்த காரியத்தகடை எடுத்து அஷ்ட இது நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அஷ்ட இது போட்டு யந்திரம் போட்டு, அது உங்களுக்கு தெரியலன்னா ஷட்கோண இது, ஷட்கோணம்னா நீங்கள் போட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது உங்களுக்கு புரியலன்னா கீழே கேளுங்கள், கேட்டுட்டு இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள், அதை நான் ட்ராயிங்காகவே போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த மாதிரி நீங்கள் அதை போட்டு அதில் இந்த மந்திரத்தை எழுதி, நான் சொல்கிறது புரியுதுங்களா, அந்த இடத்துல வைக்கிறதும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வலது கையிலையோ, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் இடது கையிலையோ அந்த பூஜைகள் பண்ணும் பொழுது மட்டுமே கட்டிக்கலாம். இல்லை கழுத்தில் ஒரு கயிறில் எடுத்து அதை நீங்கள் கட்டிக்கலாம், வெள்ளியில் வைக்கலாம், இல்லை காரியத்தகடில் வச்சு இதை நீங்கள் எழுதிட்டு இந்த 48 நாள் பூஜை முடித்ததுக்கு பின்னாடி அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா, இந்த நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த அஞ்சனம், இந்த அஞ்சனத்தை எடுத்து அதில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அஞ்சனத்தை எடுத்து அதை கட்டிட்டு கழுத்தில் கட்டிட்டு இந்த மாதிரி அந்த பூஜை பண்ணும்போது மட்டும் பண்ணிவிட்டு, ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வெளியே போய் நீங்கள் பண்ணும்பொழுது ஏன்னா உங்களை ஒரு வித்தியாசமாக பார்க்கக்கூடாதுன்றதுனால சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா கையில் கூட எடுத்து வச்சுட்டு மனசார டெய்லி அந்த ப்ரே பண்ணிகிட்டே நீங்கள் வரும்பொழுது இது வந்து மந்திர ரீதியாகவும் உங்களுக்கு வேலை செய்யும், யந்திர ரீதியாகவும் வேலை செய்யும், தாந்திரிக ரீதியான மூலிகை தாந்திரிக ரீதியாகவும் வேலை செய்யும். இதில் எங்கே தாந்திரிகம் வருது, அந்த மூலிகையை நீங்கள் தான் எடுக்கிறீங்க, தர்ப்பப்புள்ள எடுக்கிறீங்க, அரைக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, அந்த அஞ்சனத்தை வைக்கிறீங்க, இது ஒரு தாந்திரிகம். நான் சொல்கிறது புரியுதுங்களா, யந்திரம்ன்றது வந்து யந்திரம்ங்கிறது ஒரு சக்தி, அந்த சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். மந்திரம்ங்கிறது இந்த விஷயமும் கொடுக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லா விதமான வசியங்களும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட எண்ணமே கிடையாதுங்க. ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜனனகால ஜாதகப்படி நிறைய வழிபாடுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.